نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد بسم الله الرحمن الرحيم وعلمك ما لم تكن تعلم وكان فضل الله عليك عظيما صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர், குறிப்பாக இந்த உயர்ந்த அரங்கில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இம்தாதிகள் சமூக நலச் சங்கத்தின் சார்பாக அக்கல்லூரியினுடைய மூத்த முன்னோடிகளான உலமாக்களை, உஸ்தாதுமார்களை கௌரவிக்கிற ஒரு நல்ல நோக்கில் அவர்களுக்கான பாராட்டு விழாவும் ஷரியத் விளக்க கூட்டமும் என்ற இருபெரும் நிகழ்ச்சியாய் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்நிகழ்வின் தலைவர், மேடையில் வீற்றிருக்கிற பாராட்டு பெறுகிற பேராசான்களாக இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள், வருகை தந்திருக்கக்கூடிய மார்க் அறிஞர்கள், எனக்கு முன்னால் உரையாற்றிய பின்னாலே உரையாற்ற இருக்கிற சங்கைக்குரிய உலமாக்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், சகோதரர்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கடந்த ஆண்டு திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக தமிழ்நாட்டிலே உள்ள மூத்த உலமாக்களை எல்லாம் கௌரவித்து அவர்களுக்கு பொற்கிழி வழங்குகிற ஒரு நிகழ்ச்சி திருச்சியில் வைத்து நடைபெற்றது. அதில் நெல்லை டிஜேஎம் சலாஹுத்தீன் ஹதரத் அவர்கள், ஈரோடு உமர் ஃபாரூக் ஹதரத் அவர்கள், திண்டுக்கல் முகமது அலி ஹதரத் அவர்கள், லால்பேட்டை அப்துல் ரஹ்மான் ஹதரத் அவர்கள் என்றெல்லாம் ஒரு பத்து உலமாக்கள், நீண்ட உலமாக்களின் வரிசையில் அப்போது அந்த மேடையில் கண்ணியத்திற்குரிய நம்முடைய கே ஏ முகமது அலி ஹதரத் கபிலா அவர்களும் கௌரவிக்கப்பட்டார்கள். அந்த மூத்த உலமாக்களை அவர்களின் வாழ்நாள் சாதனையை பாராட்டி அங்கு நடைபெற்ற விழாவில் பேசுகிற போது ஹசரத் அவர்களை பற்றி நிறைய பேர் பேசினார்கள். நானும் அதில் ஒருவனாய் ஹசரத் அவர்களை பற்றி எனக்கு தெரிந்த சில வார்த்தைகளை அங்கே சொல்லி வைத்தேன். மீண்டும் இம்தாதிகள் சமூக நலச் சங்கத்தின் சார்பாக இப்படி ஒரு விழாவை முன்னெடுத்திருப்பதும், இந்த சிந்தனைகளின் வழியாக அவர்கள் ஓதி முடித்த கோயம்புத்தூரில் அரபி காலேஜ் என்கிற பெயரில் இன்றைக்கு வரையும் எத்தனை அரபி கல்லூரிகள் வந்தாலும் அரபி காலேஜ் என்கிற பெயரை தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மதரசாவினுடைய முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி பணிகள் குறித்து இம்தாதிகளுக்கு இடையில் சிந்திப்பதற்காக ஏற்படுத்தப்படுகிற இந்த கூட்டத்தை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. வாழ்க்கையை பல பேர் அனுபவித்து வாழ்ந்து முடித்து விடுவார்கள், அதுக்கு என்ஜாய் பண்ணுறதுன்னு பேர். சில பேர் மட்டும்தான் வாழ்க்கையை முதலீடு செய்வார்கள், அதுக்கு இன்வெஸ்ட்னு பேர். உண்மையாகவே பெரும்பாலான பேர் தங்களுக்குடைய 60, 70, 80 ஆயுட்காலங்களை 90% மக்கள் என்ஜாயாக கழித்து விட்டு கபருக்கு போய்விடுகிறார்கள்.
ஒரு சில விபரமானவர்கள் மட்டும்தான் அந்த வாழ்க்கையையும் முதலீடு செய்கிறார்கள். முதலீடு என்றால் இவர்கள் மன்னரைக்கும் துரத்தி துரத்தி அதன் லாபம் வந்து கொண்டே இருக்கும். மறுமை வரைக்கும் அதனுடைய லாபம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். விபரமானவர்கள் மட்டும்தான் இந்த வேலையை செய்கிறார்கள். நாம் சத்தியமிட்டு சொல்லலாம், இந்த விபரமான முதலீட்டு வேலையை கையில் எடுத்திருப்பது நிச்சயமாக அரபிக்கல்லூரியினுடைய நம்முடைய உஸ்தாதுமார்கள். அவர்கள் உருவாக்கி விடுகின்ற மௌலவிகளால், அவர்களிடத்தில் மண்டியிட்டு பாடம் படித்த மௌலவிகளால், அந்த மௌலவிகள் போய் மக்தபில ஓதி கொடுத்தாலும், அந்த மௌலவிகள் தரிசில போய் பாடம் நடத்தினாலும், ஜும்மாவினுடைய மெம்பர் மேடைகளில் அவர்கள் ஹுத்பா கொடுத்தாலும், எந்த துறையில் வேலை செய்தாலும், அவர்கள் உலமாக்கள் ஆற்றுகிற ஒவ்வொரு துளியும் அதனுடைய சவாபும் நம்முடைய ஓதி கொடுத்த உஸ்தாதுமார்களுக்கு போய்கொண்டே இருக்கிறது என்கிற அடிப்படையில் நாம் யோசித்தால், கண்ணியத்திற்குரிய டி எம் அமானுல்லா ஹதரத் அவர்கள், இங்கே இருக்கிற கண்ணியத்திற்குரிய கே எம் முகமது அலி ஹதரத் அவர்கள், சங்கைக்குரிய நம்முடைய ஹாஜா ஹதரத் அவர்கள், இவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் என்பதில் சந்தேகமில்லை. துன்யாவில் வேணால் இந்த கொஞ்சம் பிரீமியம் கம்மியாக கிடைக்கலாம், அந்த லாபம் அதனுடைய ஈட்டுத்தொகை அப்படிங்கிறதெல்லாம் கம்மியாக இருக்கலாம், அது அவர்களுக்கல்ல ஒட்டுமொத்த உலமாக்களுக்குமான ஒரு விஷயம். ஆனாலும் இவர்களுடைய மறுமையை பொறுத்தவரை, ரப்பிற்கு முன்னாலே ஒருவேளை இவர்கள் விசாரணைக்கு நிற்கிற போது, நாம் எல்லாரிடத்திலேயும் பயானில் சொல்லுகிறோம் அல்லவா, நீ எப்படி உன் ஆயுளை கழித்தாய் என்று அல்லாஹு கேட்பானேயானால், அல்லாஹுடைய கேள்வி வருமேயானால், எதில் நீ செலவழித்தாய் என்று கேட்டால், ஒரே வரியில் இவர்கள் பதில் சொல்லுவார்கள், ஓதப்போன காலத்தில் இருந்து மௌத்தா போகிற வரையும் காலல்லா கால ரசூலுல்லா என்று சொல்லி கொண்டிருந்தோம். உண்மை அதுதானே. இன்றைக்கு இருக்கிற அலியதிருத்தவர்கள், அவர்கள் கஜாதிருத்தவர்கள், ஓதி முடிக்கிற வரையிலும் அவர்கள் அந்த கிதாபுகளோடு இருந்தார்கள். ஓதி முடித்த காலத்தில் இருந்து ஏறத்தால இன்றைக்கு வரையும் அதே பணியில் இருக்கிறார்கள், அதே பணியில் இருக்கிறார்கள். தெரியாதவங்கள்ட்ட தான் சொல்லணும் இவங்களை பற்றி, தெரிஞ்சவங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாமே அவர்களிடத்தில் ஓதியவர்களும் நெருக்கமானவர்களும், சொல்ல வேண்டியதில்லை. நாங்களெல்லாம் தொலைவில் இருந்து இவர்கள் பாடம் நடத்துவதை ரசித்திருக்கிறோம். அமானுல்லாஹ் அவர்களுடைய அல்ஃபியா பாடம், அவர்கள் மிஷ்காத் நடத்துகிற பாடத்தை எல்லாம், பாடத்திற்கு நேரடியாக போகிற மாணவனாக, அந்த வகுப்பு மாணவனாக இல்லாவிட்டாலும், சந்தில நின்று கொண்டு ஜன்னலில் நின்று கொண்டு அவர்கள் பாடம் நடத்துவதை ரசித்த மாணவர்களிலே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். அசருக்கு பின்னாலே கூட வெளியே போகாமல் ஒரு பனியனோடு பைத்து படித்து கொண்டே சுற்றி கொண்டிருப்பார்கள் மதரசாவுக்குள்ளே அலியதிருத்தவர்கள். அலியதிருத்தவர்களுடைய பாடத்தை பற்றியும், அவர்கள் பைத்துகளை ஷாயிர் பைத்துகளை நடத்துகிற விதத்தை பற்றியும் என்னுடைய நண்பர் அபித்தாயிர் பாக்கம் எதிர்த்தவர்கள் அடிக்கடி சிலாகித்து சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் இவர்களை தொலைவில் இருந்து ரசித்திருக்கிறோம். காசாதிருத்து பாடத்து மட்டுமல்ல, அவர்களுடைய ஜிம்பாடியையும் கூட. வருகிற போதே சற்று பயமாக இருக்கும், அது அப்போது அவர்களை பார்த்த போது. ஆக இவர்களெல்லாம், நீ எப்படி உன் ஆயுளை கழித்தாய் என்று அல்லாஹு கேள்வி கேட்டால், நாமெல்லாம் சொல்லுவதற்கு தயக்கப்படுகிற பல்வேறு பதில்கள் இருக்கலாம் உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு. ஆனால் நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்முடைய பேராசான்களுக்குத்தான் இந்த பாக்கியம் அல்லாஹ் கொடுத்தான். அவர்கள் ஏறத்தாழ கபருக்கு போகிற வரை அல்லாஹுவை பற்றியும் ரசூலை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தை விளங்குவதற்கு தேவையான உலூமு ஃபுனூனுகளை ஓதி கொடுப்பதிலேயே தங்கள் காலத்தை கழித்திருக்கிறார்கள் என்ற காரணத்தால் தான் நான் சொன்னேன், இவர்களின் வாழ்வு இன்வெஸ்டட் லைஃப் என்று சொல்லுகிற முதலீடு செய்யப்பட்ட வாழ்க்கை, வெறுமனே அனுபவித்து முடித்துவிட்டு போய்விடுகிற வாழ்க்கை அல்ல. இப்படிப்பட்ட பெருமக்களை எல்லாம் கௌரவிக்க வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக இந்த சமுதாயத்திற்கு உண்டு. ஆனால் என்ன செய்ய, இன்னமும் அவர்கள் ஒரு விதமான உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு போராடுகிற மனோபாவத்திலேயே இருக்கிறார்கள். அங்காங்கே இப்போதெல்லாம் மற்றவர்கள் செய்கிறார்கள், செய்யாமல் போகிறார்கள், நாமே செய்வோம் என்று உலமாக்கள் இறங்கி உதவிகளை பெற்று அவர்களுக்கு தரக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் இவர்கள் ஆற்றிய பணிகளுக்கு நீங்கள் ஏதாவது 100,000 50,000 எல்லாம் கொடுப்பது என்பது
கடுகுக்கு சமமானது. இருந்தாலும் நாமும் ஒரு துவாவிற்காக அதை செய்கிறோம். கோடி கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் கைமாறு செய்ய முடியாத அளவுக்குள்ள மிகப்பெரிய பணியைத்தான் அவர்கள் கடந்த காலங்களிலே, அவர்கள் இம்தாதுல்லூம் அரபிக் கல்லூரியிலே மாறி மாறி கோவையினுடைய அரபிக் கல்லூரிகளிலும் மார்க்க பணிகளிலும் பங்கெடுத்தவர்கள் செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு கூட ஓரளவு இளம் மௌலவிகளெல்லாம் கொஞ்சம் சம்பளத்தை முழு நிறைவாக இல்லாவிட்டாலும் ஓரளவு தன்னிறைவுபடுத்த முடியும் என்கிற அளவுக்கு கூட சில பேர் வாங்குகிறார்கள். இவர்களெல்லாம் சம்பளம் வாங்கிய காலத்தில் அவர்களுடைய சம்பளத்தை அவர்களின் மாத செலவை எல்லாம் கேட்டால் கண்ணீர் வந்துவிடும். அப்படிப்பட்ட சம்பளத்திலே இருந்த போது கூட வேறு ஏதாவது ஒரு துறைக்கு போக வேண்டும் என்று நினைக்காமல் தொடர்ந்து இதே அல்லாஹ் ரசூலை பற்றி ஓதி கொடுப்போம் என்று இருந்தார்களா இல்லையா? அந்த ஒரே ஒரு பணிக்காக வேண்டி நாம் இவர்களை பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக நல்லடியார்கள் உலக ரீதியாக அவர்கள் வாழ்க்கையில் தோற்று போனாலும் மறுமையில் வெற்றி பெறுவார்கள். நீங்களெல்லாம் மக்களிடத்தில் அடிக்கடி பேசி இருக்கக்கூடிய ஒரு பயான், ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு ஹலீஃபா அபு ஜஃபர் மன்சூர் என்றவருக்கு பெயர். அவர் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுவர்களுடைய பேரரின் மகன். அவர்களிடத்தில் உபதேசம் கேட்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு காசிம் இப்னு முஹம்மத் இப்னு அபிபக்கர். அபூபக்கர் ரதியல்லாஹுடைய பேர பிள்ளைகளில் ஒருத்தர்கிட்ட எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்க. அழகாக அவர் உபதேசம் செய்தார். நீங்கள் ஹலீஃபாவாக இருக்கிறனால ஒரு உபதேசம் பண்ணுறேன். என்ன உபதேசம்னா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி 11 மக்களை விட்டுட்டு போனாங்க, 17 தீனார் விட்டுட்டு போனாங்க. கஃபன் தஃபன் 5 தீனார் முடிஞ்சது, கபருனுடைய இடத்துக்கு 2 தீனார் கொடுத்தாச்சு. மிச்சம் 10 திருகம் இருந்தது, 11 பசங்க பிரிஞ்சுக்கிட்டாங்க. துசுஹும் மினல் அஷர் அப்படிங்கிற மாதிரி 10 of 9 ஆளுக்கு ஆள் பிரிச்சுக்கிட்டாங்க. ஒத்த பைசா அவங்களுக்கு இல்லை. இப்படி ஒரு முசாவரான நிலைமையில தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் விட்டுட்டு போனாங்க. நான் பின்னாட்களில் பார்த்தேன், அவர்களுடைய மக்கள் சில பேர் 100 குதிரைகளில் தர்மம் செய்கிற அளவுக்கு சரக்கு ஏற்றி கொண்டிருந்தார்கள். ஒன்றும் இல்லாமல் விட்டுட்டு போனவங்க ஹலீஃபா அவர்களை. இன்னொன்னையும் சொல்கிறேன், இதே மாதிரி ஒரு மன்னர், அவருக்கு ஹிஷாம்னு பேர், ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக். அவரும் 11 பிள்ளைகளை விட்டுட்டு போனார். 11 பிள்ளைகளை விட்டுட்டு போனார். 11 பேத்தில் சொத்தை பிரித்தப்போ ஒவ்வொருத்தருக்கும் 1000 தீனார் கிடச்சிது. ஆகா, மக்களை பயங்கரமான பணக்காரர்களாக விட்டுட்டு போயிருக்காருன்னு எல்லாரும் நினச்சாங்க. அதிர்ச்சி என்ன தெரியுமா, பின்னாட்களில் ஹிஷாமினுடைய மக்களை பள்ளிவாசல் வாசல்களிலே பிச்சை எடுப்பதை நான் பார்த்திருக்கிறேன். யுதசத்த குவாலையும் எல்லாரும் அவர்களுக்கு தர்மம் செய்கிறார்கள், அவர்களுக்கு சதக்கா கொடுக்கப்படுவதை நான் பார்த்தேன். பொருளாதார ரீதியாக நல்லடியார்கள் தோத்து போயிருந்தாலும் அருள் ரீதியாய் அவர்கள் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அனுகிரகத்திற்குரியவர்கள். அப்படிப்பட்ட மேன்மக்களைத்தான் நாமெல்லாம் தமிழகத்தில் மூத்த உஸ்தாதுமார்களாய் பெற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இம்தாதுல்லூம் அரபிக் கல்லூரியினுடைய மூத்த இந்த உலமாக்களை, பேராசிரியர் பெருந்தகைகளை, அவர்களிடத்தில் ஓதியவர்களில் மூத்த உலமாக்கள் எல்லாம் உஸ்தாதுமார்கள் எல்லாம் வருகை தந்து வாழ்த்துகிற இந்நிகழ்வில் பங்கேற்றதை பெரும்பாக்கியமாக கருதுகிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இவர்களின் உயிர் உள்ளளவும் ரூஹ் அடங்குகிற வரையிலேயும் கல்வி பணிக்காக இவர்களை தேர்ந்தெடுத்து கொள்வானாக. இவர்களை கொண்டு மீண்டும் மீண்டும் ஷரீஅத்தினுடைய இல்முகளை அல்லாஹு தஆலா உயிர்ப்பித்து தருவானாக. காலமெல்லாம் கிதாபுகளோடு போராடி வாழ்ந்த இந்த பெருமக்களை அல்லாஹ் நபிமார்களோடு நல்லோர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே சேர்த்து வைப்பானாக என்கிற நல்ல பிரார்த்தனைகளோடு என்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்னால், ரமலானே வருக என்று எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அதை பேசுவதாய் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.